ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ் கிருஷ்ணா ராகினி தர்ஷு நான் சுதர்ஷன் விஜய் சேதுபதி இல்லை இங்கேயுமே தமிழ் படம் பண்ணும்போது அடுத்த படத்துக்கும் ஸ்டார்டமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது ஸ்டார்டம் வச்சு என்ன பண்ணுறது அது இந்த கேமரா ஆன் பண்ணாமல் பேசினீங்கன்னா இன்னும் வேறு தான் பேசலாம் நான் ஸோ கேமரா ஆன் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமாக பேச முயற்சி பண்ணுறோம் ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட கோபம் அப்படின்றது எப்படி இருக்கும் கோபமாம்மா கோபம் தான் இருக்கும் எரிச்சலாக இருக்கும் தம் அடிக்கணும் நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னீங்க நீங்களுமே தோணி இருக்கும்ல சார் அது ஒரு சனியை அதை விட்டுருணும்னு எல்லாருக்குமே இருப்பாங்க நீங்கள் நடிக்கிறதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாருன்னா எந்த விஷயமா இருக்கும் முதல்ல இந்த மாதிரி கேள்வி யாரையும் கேட்காதீங்க இப்போ கவர்மெண்ட் வந்து இவர் இத்தனை கொலைகள் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு கொடுத்தானா அதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்போம் சார் இன்னும் ஒரு அடிஷனல் சீட் கேட்குறாங்க கேட்போம் அவ்வளோதுக்கும் இருக்கு அது இப்போ அந்த மாதிரி நிறையா நானும் அனுபவித்து பயந்துலாம் போயிருந்துருக்கேன் ஐயோ நம்ம இது வரலையே அது வரலையே அவன் வந்து பண்ணிட்டாங்களா அவங்க அங்கே போயிட்டாங்களா நம்ம இப்போ நம்மளாம் வீக்கா அப்படின்னு இது பண்ணால் இது ரிசல்ட்டு அது பண்ணால் இது ரிசல்ட்டு இந்த கணக்கு போட்டால் அது அங்கே போயிடலாம் அந்த கணக்கு போட்டால் அங்கே போயிடலாம் இது வந்து ஸ்கூல் டேஸ் இந்த டெஸ்ட் வச்சதுனால இது படித்து இதை எழுதுனா இத்தனை மார்க் அப்படின்னு பண்ணுற மாதிரியே போயிடுச்சு படித்து மார்க்காக படித்து புரிவதா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுவதா இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்க இவ்வளோ பேர் நம்மளை ரசிக்கிறாங்க அப்படின்ற அடுத்து நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஐயோ என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்களேப்பா அப்படின்னு தான் இருக்கும் சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம் திரைக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்தியன் சினிமாஸ் மோஸ்ட் வாண்டட் ஆர்டிஸ்ட் மக்கள் செல்வன் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் கமிங் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க அண்ணா அதான் நாலு பேர் வந்திருக்கோம் கிருஷ்ணா ராகினி தர்ஷு நான் சுதர்ஷன் விஜய் சேதுபதி ஓகேண்ணா வெவ்வேறு தளங்கள் வெவ்வேறு இண்டஸ்ட்ரி அப்படியே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்க இப்போ தெரியாத மொழியெல்லாம் நம்ம இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் தெலுங்கு ஹிந்தி ஹிந்தி எனக்கு தெரியும் ஓரளவு துபாயில் ஹிந்தி தான் பேசுவாங்க அதனால ஓரளவு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவ்வளோ ஃப்ளூயன்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு 17 வருஷம் ஆச்சு மறந்துடுச்சு பேசும்போது கொஞ்சமாக வருது போகும்போது பயம் இருக்குது நடுக்கம் இருக்குது தயக்கம் இருக்குது ஆனால் இதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் என்ன இருக்குன்னா ஒரு வேலையில் தொடர்ந்து இருக்கும்போது அது கொஞ்ச நாள் கழித்து அது பழகி அது மந்த நிலைக்கு போய் சேருது திரும்பி அங்கே போனதுனால வேறு இண்டஸ்ட்ரி போகும்போதுல அந்த இடத்துக்கு நான் புதுசு இல்லை அதனால் ஏதோ இப்போ தான் ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுது அந்த ஃபீல் வருமா அவ்வளோ இயல்பில் கிடைக்காது இல்லையா அதை அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ஓகே ஸோ அப்போ திரும்பி அது வந்து என்னை இளமையாக மாற்றுது புதுசு அது இண்டஸ்ட்ரி புதுசு மக்கள் புதுசு அந்த கலாச்சாரம் புதுசு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அதுக்கு உட்காந்து யோசிக்கும் போது திரும்பி அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் அது எனக்கு சரியான சமயத்தில் வந்தால் நினைக்கிறேன் நான் உப்பு என்ன பண்ணதாக இருக்கட்டும் மலையாளம் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே போய் பண்ணுறதா இருக்கட்டும் புதுசு புதுசாக அந்த மொழியும் எதுவும் சேர்த்து திரும்பி அந்த லேர்னரை ஸ்டார்ட் பண்ணி விடுது நான் காலேஜ் படித்தேன்னா சின்ன வயசில் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்போனா காலேஜை முடிப்போம் அப்பா மாதிரி எப்போ கலர் சட்டை போட்டுட்டு வேலைக்கு போவோம் அப்படின்னு தான் இருக்கும் இதெல்லாம் யூனிஃபார்ம் இல்லாமல் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் எப்போ அந்த லேர்னிங்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒன்று இருந்துகிட்டே இருந்தது இப்போ தான் தெரியுது லேர்ன் பண்ணுற அந்த மூளை தான் உங்களை இளமையாக வச்சுக்கிற மூளைன்னு இப்போ தான் தெரியுது ஓகே செட்டில் ஆகிற மூளை இல்லை லேர்ன் பண்ணுற மூளை அப்படி போகும்போது அது திரும்பி அதை வந்து எனக்கு திரும்பி ஏபிசிலேருந்து ஆரம்பிக்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ தமிழில் மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அங்கே இங்கே சொல்கிற பதிலிருந்து பார்த்தா அங்கே போகும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷராக போகிறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஸ்டார்டம் அதெல்லாமே வச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இல்லை இங்கேயுமே தமிழ் படம் பண்ணும்போது அடுத்த படத்துக்கு ஸ்டார்டமுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது ஸ்டார்டம் வச்சு என்ன பண்ணுறது அது அது ஒன்று வச்சு ஸ்டார்டம் கொடுக்குறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒழியா ஏன்னா ஸோ ஸ்டார்டம் எங்கே வருதுன்னா இந்த மக்கள்லாம் உங்களை நம்பி இப்போ உன்னை வச்சு படம் எடுத்தேன்னா இவ்வளோ பேர் வருவாங்க இப்போ வந்து விஜய் சார் வச்சு படம் எடுத்தால் இவ்வளோ பேர் அஜய் சார் வச்சு பார்த்தா இவ்வளோ பேர் இவர் வச்சு பண்ண இவ்வளோ பேர் இல்லை இவர் வச்சு பண்ண இவ்வளோ பேர் விஜய் வச்சு பண்ண இவ்வளோ பேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இப்போ அந்த அந்த ஒரு ஒரு கூட்டமாக மக்கள் வந்து ஏதோ ஓரளவு நம்பிக்கை வச்சு படம் பார்க்க வராங்கல்ல ஸோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஸோ அதனால் அந்த ஸ்டார்டமுக்கு அது சம்மந்தம் இல்லை அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அங்கேயும் அங்கே பாதி பேர் தெரியாமல் வருவாங்க ஓகே இங்கே தெரிவாங்க அங்கே தெரியாமல் வருவாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஒரு 2% மக்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் அதுவே அதிகம் தான் எனக்கு எடுத்துருக்கு
எஸ்பி ஜானா சாரை சினிமா பிடிச்ச எல்லாருக்குமே எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும். அதில் நீங்கள் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி உங்களுக்கு தான் அந்த பாண்டிங் ரொம்ப இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி எப்போலாம் அவரோட யோசனைகள் வந்து போகுது? அவர் இன்டர்வியூஸ்லாம் ரீசெண்டாக பார்க்கும்போது அவர் இறந்து போன மாதிரியே ஒரு உணர்வு இல்லை, அவர் கூட இருக்கிற மாதிரியே ஒன்று ஃபீல் ஆகுது. அவர் அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு நினச்சாலும் அதை எடுக்க முடியாமல் போனது தான் பெரிய வேதனை. அது அது எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு 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 குரு, ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவர். அவர் நான் நண்பர்னு சொல்லிக்கிறது நான்லாம் வந்து புண்ணியப்பட்டுருக்கணும். அவர்கிட்ட நான் எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா எல்லாத்தையும் சார்ந்து அவர்கிட்ட ரொம்ப கிளியரான ஒரு மைண்ட் இருக்கும், சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கலாம், உலக அரசியல் படிச்சிருக்கலாம், ஆனால் அது கம்யூனிசம் தெரிஞ்சிருக்கலாம், மார்க்சியம் படிச்சிருக்கலாம், ஆனால் அது எஸ்பி ஜன்னாதனை போல் எளிமையாக கொடுக்க முடியுமாங்க தான் கேள்வி, மக்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் அதை எதையுமே படித்தது மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனால் அவர் எளிமையாக கொடுக்க முடியுது. நீங்கள் வந்து இயல்பு வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒன்றத்தை வந்து மக்களோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு இது என்னோடய ஒப்பீனியன் அது, அதனால தான் அவரால் அது கொடுக்க முடியுது எனக்கு. ஸோ அது பேர் இழப்பு, எனக்கு ரொம்ப இழப்பு, அது என்னால் தாங்கவே முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நம்பவும் முடியல. அவர் இருந்தபோது நம்ப முடியல, கேவி ஆனந்த் சார் இருந்தபோது நம்ப முடியல. கேவி ஆனந்த் சார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், அவங்கள நித்திஷ் இறந்ததுன்னு தெரியும். இழப்புகளின் மூலமாக கிடைக்கிற பாடம் என்னன்னு இன்னும் புரியாமல் தான் இருக்குது. நான் யாருக்கும் புரியல தான் அது, அதனால் எனக்கும் புரியல. யோசனைகள் வந்து வந்து போகிறப்போ அதை எப்படி உங்களுக்கு நீங்களே, அது இயல்பு தானே. அதில் வந்து போகிறோம், வருத்தமாக இருக்கும், இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு தோணும். இது சிம்பிளாக இல்லை ஹார்டாக இந்த லைஃப் ஒரு மண்ணும் புரியல. ஆனால் வந்து இந்த மாதிரி நமக்கு மிக நெருக்கமானவங்க போகும்போதுலாம் அது மேலே ஒரு பெரிய கேள்வி வருது, வாழ்க்கையின் மேலே, நம்பிக்கையின் மேலே, ஆசைகளின் மேலாம் பெரிய கேள்வி வந்தால் சரி. சில சமயம் ரொம்ப திமிராயிடும், என்ன மயிர் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிராயிடும், திடீர்னு பயமுறுத்துடும், அது திடீர்னு நம்ம நாளைக்கு சேர்த்துறா என்ன வருது அப்படின்லாம் எல்லாம் யோசிக்க வச்சிடும். பிள்ளைங்க என்னாகவும் லைக் பண்ணலாமோ, நம்ம சாந்தி உள்ள பேர் இருக்கிறாங்களே அப்படின்லாம் தோண வைக்கும். இப்படி எல்லா வகையுமாவும் அது தோண வைக்கும். அது ஆனால் இன்னமும் அது புரியல, நெருக்கமானவங்க இழந்து இப்போ அவங்களை இழக்கும்போது ஏற்படுற அந்த அது இது வந்து எதுக்கு அது நிகழுது, எதனால் நிகழ்த்தப்படுகிறதா இல்லை நிகழுதா அப்படின்னு எதுவுமே புரியாமல் அது வந்து குழப்ப தான் செய்யுது எனக்கு. அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேயே உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கு பயமாக புரியுது. அப்படின்றப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ், ஓ அங்கங்கே இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக, எப்படி உங்களால் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது? சினிமா இருக்குல்ல, அந்த கேமரா ஆன் பண்ணுறாங்களே, அந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக் இருக்குங்க. அது போனீங்கன்னு தெரியும், நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் முத கொண்டு ரொம்ப பெரிய ஃபீவர்லாம் இருக்கும், நடக்கவே முடியாதெல்லாம் இருக்கும். நான் டப்புன்னு கேமரா ஆன் பண்ணி அடிச்சு முடிச்சு திரும்பி வச்சுக்கிடுவாங்க. நான் சீத காதியில் நான் வந்து ஐயாவாக நடிக்கும்போது எனக்கு வந்து அங்கே இன்னொரு நாடக கலைஞர் ஒரு ஐயா நடிச்சிருந்தார், அவருக்கு 74 வயசு, கதையில் எனக்கு 77 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து நான் வந்து இன்னும் தளர்ந்து நடக்கணுனாங்க, அப்படி நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே 74 வயசுள்ள ஒரு அவர் வந்து இல்லை, அவர் என் கேரக்டரோட அவர் வயசு அதிகம். ஆக்சுவலாக வந்து அவர் சகுனியாக நடிச்சிருக்காரு, சாதாரண நடக்கும்போது ஒரு நிதானம் நடக்கிறாரு, சகுனியாக அவர் மாறின உடனே அவர் பாடி லாங்குவேஜ் மாறி அவர் பரபரன்னு இருந்தாப்புல. இப்போ நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்க அதை, அப்போ வேறு டான்ஸ் வேறு நடக்குதில்ல, நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த கேமரா ஆன் பண்ணாவோ அதுக்குள்ளே போகும்போதோ மேபி அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி காரணம் இருக்கலாம், இல்லாட்டி அது டாக்குமெண்ட் பண்ணுறது காரணமாக இருக்கலாம். இப்போ இதே இடத்துல இந்த கேமரா ஆன் பண்ணாமல் பேசினீங்கன்னா நான் இன்னும் வேறு ஏதாவது பேசுகிறேன் நான். ஸோ கேமரா ஆன் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமாக பேச முயற்சி பண்ணுறோம், ஏன்னா டாக்குமெண்ட் ஆகுதுல அது, அந்த மாதிரி தான் அதுவும் மேபி இருக்கலாம். ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு. ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி ஈஸியாக மக்கள் வந்து உங்ககிட்ட ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஒரு விஷயம் பண்ணதா, இல்லை உங்களுக்கான ஒரு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அதுவே உருவாயிடுச்சா? இது என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை, ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை உங்கள் மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு வியாபாரம் பிளான் பண்ணலாம், இமேஜ் ஏற்றுறதுக்கு கூட பிளான் பண்ணலாம், ஆனால் அன்பை பரப்புறதுக்கு பிளான் பண்ணலாம் முடியாது. அது அது எப்படி அதுவா நிகழ்வது, அது அது நிகழ்வது, நிகழ்த்தப்படுவதல்ல அது நிகழ்வது. உங்கள் பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் எப்படி சார் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது? எனக்கு பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று கிடையாது, அது பர்ஸ்பெக்டிவ் வேறவங்க பேசும்போது பார்த்துல ஓ இப்படிலாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒன்று தோணுச்சு. பிரகலாத சரித்திரத்தை வந்து கூத்துப்பாட்டில் வந்து நாடகமாக போட்டு நான் ஒரு
பதினேழு பன்னெண்டு வருஷம் முன்னாடி அது பார்க்கல, அப்போ கிடையாது. இஸ்ரேலேருந்து வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். அப்போ அவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா, அந்த ஹிரண்யகசிப்பு வந்து உங்களுடைய ஈகோ அப்படின்னு அவரோட அந்த டைரக்டர் வந்து அதை அப்ரோச் பண்ணியிருக்காப்புல. அந்த ஈகோ, உங்கள் ஈகோ வந்து சாகாவரம் பெற்றது, அந்த ஈகோவை நீங்கள் தான் கொல்லணும். மனிதனாகவும் மிருகமாகவும் கடவுளாகவும் மாறி எந்த ஆயுதமும் இல்லாமல் சொந்த நகத்தில் கிழித்து கொல்லப்பட வேண்டியது உங்கள் ஈகோ அப்படின்னு அவர் அதை பண்ணதான் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லப்படும்போது என்னடா, நான் அந்த பிரலாசத்திரம் படம்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தூணில் இருப்பார், துருமில் இருப்பார்னா உடச்சிட்டு வந்தார், வந்தவொடனே அவர் கிழிச்சு கொண்டுருவார், அப்படி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவாக பேசுகிறவங்கலாம் பார்க்க பார்க்க ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நானும் வந்து புராண கதைகள்லாம் எடுத்து, தெரிஞ்ச கதைகள்லாம் எடுத்து, அது வேறு வேறு ஆங்கிளில் எப்படி பார்க்கலான்னு நானும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். வேறு வேறு ஆங்கிள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன், வேறு ஒரு ஆங்கிள். அது இப்போ டீஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் அது எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இல்லாட்டி நம்மளை முட்டாளாக்கி இன்னொருத்தன் பெர்ஸ்பெக்டிவை நம்ம மண்டையில் விதைச்சிருவோம். அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். லாபம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது தான் நான் எஸ்பிஜனாதன் சார் இப்போ இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ வந்து உங்களை பற்றி ஒரு நிறைய விஷயம் வந்து எங்கூட இன்டர்வியூவில் பர்சனலாகவும் சரி ஆஃப் தி ஸ்க்ரீன் சரி நிறையா ஷேர் பண்ணார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த அவர்கிட்ட இருந்து நான் இந்த விஷயம் பயங்கரமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஒரு பேரலைமா அவர். ஆமாம், அதில் அது பேரலை பெருங்கடல் அவர். இப்போ இவங்க கேட்ட கேள்வியோட பதில் அது பர்செப்ஷன். ஒரு விஷயத்த ஒன்றா அசால்ட்டாக சொல்கிறாரு மாதிரி, வட்டி கொடுக்குறவன் காசு அவன் தூங்கினாலும் வேலை செய்யறாப்புல, இது எவ்வளோ பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளாம் உழைச்சா தானே காசு, ஆனால் வட்டி கொடுக்குற காசு கொடுத்துட்டு அவன் வந்து தூங்கினிருப்பான், ஆனால் அந்த காசு ஒட்டுக்கு அவனுக்கு வேலை செஞ்சுட்டா இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஆங்கிள். இது நம்ம சுதந்திர அடையிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேருந்து தங்கத்தையும் வைரத்தையும் தூங்கின்னு போயிட்டானுங்கனே படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்க தூங்கிட்டு போனது 300 வருஷமாக இந்த நிலம், இந்த நிலத்தில் நிறைய தண்ணி இருந்தது, விவசாயம், அதன் மூலமாக வந்து இங்கே அவ்வளோ பருத்தி அவ்வளோ கரும்பு வந்து வேலையை வச்சுருக்காங்க. இங்கே ஸ்கில்டு லேபர், வித் ஸ்கில்டு லேபர் ரொம்ப சீப் லேபர், அவங்கள வச்சுக்கிட்டு இதெல்லாம் பயிர் பண்ணி இங்கேருந்து ஒரு 300 வருஷம் இந்த உழைப்பெல்லாம் சுரண்டி எடுத்து பயன்படுத்திருக்கான். அது பேர் அந்த பஞ்சை வந்து ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. தங்கத்தை போல் அதோடய விலையும் டெய்லி ஏறி ஏறி இறங்குமா, அதை வச்சு சூதுலாம் ஆடுவாங்களாம். ஓகே, இப்போது நம்ம படித்த சுதந்திரத்தை பற்றி நம்ம படித்ததே வந்து இவங்க என்னவா பார்க்குறாங்க, இவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு இருக்குல்ல. அப்போ அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியமானதில்ல அது. ஸோ அப்படி தான் ஜனா எப்படி சிந்திப்பாப்புலன்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஆசை அவர் படித்த மாதிரி அந்த புஸ்தகங்களை படிக்கணும்னு. எனக்கும் அவர் ரெண்டு முறை கொடுத்து கேட்டேன், சார் நான் மார்க்ஸையும் தெரிஞ்சுக்கணும் சார், கொடுத்து விடணும். எளிமையான புக்கு கொடுத்து விட்டாப்புல நான் தான் மக்கு, நான் இன்னும் படிக்கவே இல்லை எதையுமே. நேரம் இல்லாத ஒரு காரணம் மேபி. அவர் அறிவை வளர்த்து கொண்ட விதம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை எப்படி சேகரிச்சுக்கிட்டாரு, அது எப்படி எளிமையாக கொடுக்குறாரு, கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லாருமே வந்து அன்பால் அரவணைக்கிற ஒரு பர்சன். ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட கோபம் அப்படின்றது எப்படி இருக்கும்? கோபமாம்மா, கோபமாக தான் இருக்கும், எரிச்சலாக இருக்கும். கோபம் எல்லாம் ஸ்பெஷல், இது ஸ்பெஷலே கிடையாது. நான் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, நான் ஒரு வேலை பார்க்குறேன். என் வீட்டில் என் பையன் கம்ப்யூட்டர் ஆடிட்டே இருந்தான், கேம் ஆடிட்டு இருந்தான். நான் அவங்ககிட்ட போய் சாரி சொன்னேன், எங்கள் அப்பன்ட்ட காசு இல்லை, எனக்கு எல்லாம் தெரியல, நான் காசு சம்பாதிச்சாலும் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் விளையாண்டு கடை என்ன பண்ணுறேன்னு தெரியலடா, இல்லை எப்படியா நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு பதில்னா, ட்ரை பண்ணுறேண்ணா, அது ஓன் மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, ஏதாவது வேற இப்போ வேறு ஏதாவது வேறு யாராவது எரிச்சல் வச்சுனாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கோபம் வரும். அது நீங்கள் காரணம் இருக்க மாட்டீங்க, அவங்க இரிட்டேட் பண்ணி விட்டுருப்பாங்க, அது உங்கள் பக்கம் வந்திருக்கும். ஒரு பந்து எரியற மாதிரி, பந்து தன்னால் வராதுல, நான் எரிஞ்சனால தானே வந்திருக்கோம். அந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டில் நடக்குமா? எல்லா இடத்துலையும் நடக்கும். ஏன்னா அதுக்கும் நான் பல நாள் கத்தி முடிச்சுட்டு அடுத்த 10 செகண்டில் போய் கால் மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா இல்லாட்டி 2 நாள் ஆகிடும், டிப்ரெஷன் 2 நாள் சுற்றணும், அப்படின்னு பதில் வரும். அதில் வந்து எவ்வளோ பீக்கில் கற்றுனாலும் அடுத்த 10 செகண்ட் 20 செகண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அதில் போய் உடனே மன்னிப்பு கேட்டுருவேன். குழந்தைங்க வேறு இருக்கும், அவங்களுக்கு அது ரொம்ப தப்பாகவும் தெரியும், அதனால் அது வேறு இருக்கும். அதனால் மற்றபடி கோபம் நிறைய வரும், டெய்லியும் வரும், எச்சலாக தான் இருக்கும். சில சமயம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பேசாமல் பண்ணுவோம்.
ஆகும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து இவர் இத்தனை கொலைகள் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்போம் சார், இன்னும் ஒரு அடிஷனல் சீட் கேட்குற மாதிரி கேட்போம். அவ்வளோ தூரத்துக்கும் இருக்கும், இது எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லோரும் மடிகிற அப்படிலாம் இருக்கும். ஆனால் வந்து அது பிரயோஜனமற்றது. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் விரல வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹர்ட் இல்லையா, சுண்டு விரல் போய் ஹர்ட் இல்லை. இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்போதில் ஒருத்தர் வந்து ரிஸ்டோடு வெட்டிட்டு போயிடுறானுங்க. இப்போ இதுவே காணாமல் போயிடுது. இது வெட்டானுங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்க பார்த்தா கையை வெட்டுறானுங்க. இப்போது இப்படி அது இன்க்ரீஸ் ஆகுது ஒழிய குறையில, நல்லா கோவத்தில் பிரயோஜனம் இல்லை, அதனால் வந்து மன்னிச்சிட்றாங்க. சில சமயம் பைத்தியக்கார பசங்களாக இருப்பாங்க, அவங்களாம் பதில் சொல்லவும் முடியாது, அதனாலையும் அடங்கிடும். ஸோ நீங்கள் விகடன் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஜன்னா சாரோட படத்தில் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும், அதுவும் ஒரு கேரக்டர் தான். இப்போ லாபம் பொறுத்தவரையில் டைலாக் பேசும்போது நான் ரொம்ப கவனமாக இருந்தேன், கரெக்டாக உச்சரிக்கணும், இது கரெக்டாக போய் கன்வே ஆகணுன்றது ரொம்ப கவனமாக இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வழக்கமான இருக்கக்கூடிய டைலாக், ஜன்னா சாரோடைய டைலாக், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க லாபத்தில்? ஜன்னா சாரோட டைலாக் வந்து முக்கியமான வார்த்தைகள் வந்து முக்கியம் கொடுப்பார் அவர். இதை சொல்லி ஆகணும் பாரு, நம்ம ஃப்ளோக்கு மாற்ற முடியாது. சில சமயம் அதை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீடம் வந்தது, ஏன்னா இந்த படம் வேறு அரசியல் பேச்சு புறம்போக்கப்போ வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பேசி தான் ஆகணும், அந்த இன்ஃபர்மேஷன் பேசி, அதை இன்ஃபர்மேஷன் அதை மாற்ற முடியாது. அதாவது ஒரு பெரியவங்க பெரிய ஆளுங்க சொன்ன கோட்டாக இருக்கும், ஆனால் அது மாற்ற முடியாது, அதனால் அதை சொல்லி ஆகணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார், சார் இது சார் விஷயம், இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன், அதை நான் சொல்லுவேன். அது சில வார்த்தை மட்டும் கூட குறைய சேர்ப்பாப்பில், இந்த வார்த்தை வேணாம் சார், இந்த வார்த்தை போடுங்க சார் பாரு, அப்படி ஒர்க் பண்ணி முடிப்போம். ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா ரெடி சேர்ப்போம் சார், போயிடும், அவ்வளோதான். அவர் சொல்ல வரதை உங்களுக்கு அவர் ப்ராசஸ் எங்கே பண்ணிட்டே இருப்பார்னா, அவர் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போய் சேரணும், அதுக்கு என்ன மெனக்கெடலோ அது பண்ணிட்டே போகிறோம். ஸோ இப்போ குடும்பக்கிலையும் சரி லாபமே சரி, சார் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட நீங்கள் நடிக்கிறதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாருன்னா எந்த விஷயமா இருக்கும்? இப்படி ஒரு பர்டிகுலர் இல்லை, எல்லாருமே முதல்ல இந்த மாதிரி கேள்வி யாரையும் கேட்காதீங்க. எப்படிமே வந்து அப்படி ஒன்று கிடையாது, ஏன்னா உங்கள் கேள்விகள் வந்து வேறு யாருக்கும் வந்து பயனடையக்கூடியது. அதனால் வந்து ஏன்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோமோ, அந்த சீனை என்னவா கேரி பண்ண ட்ரை பண்ணுறோமோ, அங்கே எது கூடுதோ குறையுதோ அதில் தான் தவறு குறைய வழிய. ஆமாம், அந்த இடத்துல பேசும்போது உருவாகுவது ஐடியாஸ் நான் என்ன சொல்கிறேன், அதில் எது தப்பு இருக்குது சரி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாரு, அது இது மேலே என் மேல் சந்தேகம் என்ன இருக்குது எனக்கு, அந்த சந்தேகத்துக்கான விளக்கம், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துருவார் ஏதோ ஒருத்துலேருந்து, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் இருக்கும் மற்றபடி டிஸ்கஷன். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதுதான் ஷூட்டிங்கில் நடக்குது, டிஸ்கஷன். அது ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃப்பில் எவ்வளோ கண்டிப்பாக இருப்பார், பர்டிகுலராக உங்கள்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக இருந்திருக்காரா? இல்லை, நான் தான் கண்டிப்பாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன் அவர்கிட்ட. அவர் தம் அடிக்க வேணான்னு கேட்டேன், நான் நல்லா தம் அடிப்பேன், ஆனால் அவர் அடிக்கக்கூடாதுன்னு கேட்டே இருப்பேன். ஆமாம், படம் இன்னும் கொஞ்ச நாள் மாடி 2020 தான் நினைக்கிறேன், ஷூட்டுக்கு முன்னாடியே நடுவில் அவர் கூட சொல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அப்பளோட இருந்தார். இப்போ இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கா ஒரு 10 days இருந்தாப்புல, அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாள் தம் அடிக்காதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு. அதனால் செட்டில் நான் இருக்கும்போது அவர் தம் அடித்தாரா போய் கேட்பேன் நான் வந்து, அப்படி நான் வருத்தப்படுவேங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் கம்மியாக அடித்தாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் ஓரம் போய் நான் வேறு நிறையா அடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் வந்து கம்மியாக கொஞ்சம் அடிப்பாப்பில் கடைசி காலத்தில் அவர் ஓகே. மற்றபடி கண்டிப்பான அவர் சொல்லுவார், அடுத்தது கட்டத்துக்கு போகணும், அதனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒன்று ஒன்றுத்தையும் வந்து ஜாகிரதை எடுத்து வைக்கின்ற ஸ்டெப்பில் இருக்கணும் சார், அதை பார்த்து போங்க சார் அப்படின்னு சொல்லுவார். எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை பார்த்து வச்சுப்போங்க சார் அப்படின்னு சொல்லுவார். தம் அடிக்கணும், நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னீங்க, தோணிருக்கும்ல சார் நம்மளும் தம் அடிக்க, அதை குறைச்சிக்கணும். அது அடிக்கிற எல்லாருக்குமே இருக்குங்க, நீங்கள் அடிப்பீங்களா? அடிக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும், அது ஒரு சனியை அதை விட்டுணும்னு எல்லாருக்குமே இருக்கும். அது இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள், ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட ஏதாவது கேட்கணும் இல்லை சொல்லணும்னு நினச்சா என்ன கேட்பீங்க, என்ன சொல்லுங்க? ஏதாவது கேட்கணும்னு நினச்சேன்னா, ஏ தம்பி உன்னோட இன்னசென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடா சேது, அதை எனக்கு குத்துறான்னு கேட்பேன். இப்போ என்கிட்ட இல்லை, அது அது செத்துடுச்சு. இன்னசென்ஸ், அவன் ரொம்ப எமோஷனானவன், ரொம்ப இன்னசென்ட் ஆனவன். இப்போ இருக்கிறவனுக்கு இன்னசென்ட் எமோஷன் ரொம்ப குறைஞ்சிச்சு. இன்னசென்ட் நிறையவே தெரியுது எனக்கு, அது தெரியல. அப்போ நான் எவ்வளோ வந்துருக்குன்னு யோசிப்பேன் அவன் முன்னாடி, தெரியுது நான் நிறைய கரப்ட் ஆகிட்டேன், அதனால தெரியுது எனக்கு. அப்புறம் வந்து அவன்கிட்ட போய் சொல்லணும், பயப்படாத, பதட்டப்படாத, ஒரு நாள் நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு. ஏன்னா அவன் நிம்மதி இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தாவன், உன்னை காப்பாற்ற நீ இருக்கடா கவலைப்படாதன்னு சொல்லணும்.
அதனால் கடவுள்லாம் இல்லைடா, நீ தான் இருக்கிற உன காப்பாற்றுறது, கவலைப்படாதன்னு சொல்லலாம் அவங்க. ஓகே. ஆனால் அந்த வெளியே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், வேடிக்கை பார்க்குறது வச்சுருக்கேன். வேற ஒன்று வேற அதான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்களா? இல்லை, நான் எப்பயா பண்ணுவேன், விட்டுருவேன். அப்புறம் என்னென்னா, அட்லீஸ்ட் அது இருக்கிறதையாவது கொஞ்சம் ஞாபகம், நானும் பயன்படுத்தினால டஸ்ட் ஆகிடும், திட்டுவேன், டேய் தொடச்சாது வேங்கடா இல்லாட்டி, அது அது ரொம்ப கில்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இருந்தோம். மற்றபடி இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் உப்பண்ணா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஸ்டேஜில் உங்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் அந்த அந்த அவங்க பேசுகிற அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா எப்படி அப்படின்ற மாதிரி நீ உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்க, இவ்வளோ பேர் நம்மளை ரசிக்கிறாங்க அப்படின்ற, அடுத்து நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது எதுவுமே கிடையாது. உங்கள் முகத்தில் தெரியுதானா? என் முகத்தில் தெரிஞ்சது வந்து, ஐயோ என்னை பற்றி தான் பேசுகிறீங்களேப்பா அப்படின்னா இருக்கும். நமக்கு அவ்வளோலாம் சரக்கு உண்மையாகவே இது எப்படி சொல்கிறது இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னால, எனக்கப்புறம் யாராவது ஒரு வேளை என்னோடய வேலை பிடிச்சிருந்து யாராவது வந்தாலுமே அவங்களுக்காகவாது நான் சொல்லணும். இதை இப்போ என் புள்ள தான் வரணும்னு அவசியம் இல்லை, நானும் எங்கேருந்து வந்த மாதிரி யார் வேணால் வரலாம். ஆனால் இந்த உண்மையாகவே ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போதில், அந்த வேலை என்னன்னு தெரியும் போதில், உங்களுக்கு வந்து நீங்கள் அதை நோக்கி வர பாராட்டெலாம் ஏற்றுக்கவே மாட்டீங்க. அதிகபட்ச பாராட்டுன்னு தான் எதிர்பார்ப்போம். என் டைரக்டர் சார் நல்லா பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாலாம், அதுதான் மேக்ஸிமம், அதுதான் மேக்ஸிமம். இதை தாண்டி பொதுமக்கள் அதோட கனெக்ட் ஆகிருப்பாங்கள்ல, அது சந்தோஷம். பட் ஆனால் திருப்தி வந்து என் டைரக்டர் வந்து பார்த்துட்டு நான் எழுந்தது நீங்கள் பிரமாதம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்களா, அது போதுமானது. மற்றபடி நான் வழக்கமாக சொல்கிறதான், செய்த வேலைகள்லாம் இறந்து விட்டது, செய்ய போகிற வேலைகள்லாம் கன்ஃபியூஷன், என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ நான் இதை தான் சுமக்கிறது. இப்போ நான் நீங்கள் என்னோடய எந்த படத்தை எடுத்து சொன்னாலுமே அதெல்லாம் ஏற்கனவே செத்துருச்சு, நான் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இப்போ அது என்னோடது இல்லை, அது தூக்கி சுமந்தால் நாரும், அதனால் அது தூக்கி சுமக்க முடியாது. அடுத்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது, அது அதனால் அது கன்ஃபியூஷன். அது இப்போ நடுவில் இருக்கிறதுலாம் இருக்கிறேன். அப்போ நான் இது என்னவா சொல்லி ரிசீவ் பண்ணுற சொல்லுங்கள். ஆ, அவன்தான் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ்.